ராகுல் காந்தி அவர்களை மென்ஷன் பண்ணித்தான் வர முடியும். ஸ்டாலின் அவர்களை பெருசாக பேசியில் ஓட்டு எவனும் போட மாட்டான். இந்த நேற்று கூட சரத்குமார் அதிமுக பக்கம் போகவே மாட்டேன், அம்மாவோட அதிமுக முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வீரவசனெலாம் பேசிகிட்டு இருந்தார். இந்த இப்போ ஓபிஎஸ் ஏதோ கொண்டு போய் வீட்டில் பெட்டி கொடுத்துட்டார் உள்ளருக்கு. ஏன்னா நடிகர்கள் தானே. தீபா பேரவை கூட என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருக்கு ஆதரிச்சேன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. அதிமுகவுக்கு ஆதரிக்கன்னா அம்மாவுக்கு அசிங்கம் நான் நினைப்பேன். இந்த கருணாநிதி என்ற நயவஞ்சகர் வாழ்கிற இடத்துல நான் வாழ முடியாது, என்னை கொன்றுவாங்க, நான் பெங்களூர் போகிறேன்னு தயாராகிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ சொல்கிறாங்களே மன்னார்குடி குடும்பம், அந்த மன்னார்குடி குடும்பம் தான் காப்பாற்றிருக்கு. இப்போ ராகுல விரும்புகிறீங்களா இல்லை மம்தா பானர்ஜி விரும்புகிறீங்களா? யார்த்தான் விரும்புகிறேன்? ஆணித்தரம் அடித்து சொல்லுவேன், தினகரனே மோடிக்கு பயப்படுறேன்னு சொல்லுவேன் நான். சீமானா இப்போ தைரியமானால் இல்லையா? ஏங்க அவர் வட்டம் வட்டம் தைரியமாக தனியாக தாங்க நிற்கிறாரு, அவரை பற்றி பேச மாட்டேன்றீங்க. மத்தியில் மோடி இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிச்சே தீர்வேன் இங்கே தான் சொல்கிறானா தமிழிசை சவுந்தரராஜன்? ஒருவேளை அதே மாதிரி அதிமுக அழிச்சிட்டு அந்த அலுவலகத்தை கைப்பற்ற திட்டம் போட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் தம்மி பீஸ் இருக்கவங்கலாம், இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பவர் இருக்க வரைக்கும் இவங்க ஆடுவாங்க. பவர் போன பிறகு அவன் சம்பாதிச்ச சொத்துக்கள் எங்கெங்க இருக்குன்னு போய் தேட போயிடுவாங்க. கட்சி வழி நடத்துறதுக்கு டைமே இருக்காது. எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனே அம்மாவுடைய நிலைமையை, அதில் மர்மருக்குன்னு அரசியல் பண்ண வேண்டாம். முதல்ல பொள்ளாச்சி விஷயத்தில் இந்த அதிமுகவும் திமுகவும் அதில் சம்மந்தப்பட்டு அதை தோண்டி எடுக்கணும்னு சொல்ல வரல. அம்மாவின் வழி நடக்கிறோம்னு சொல்லிட்டு பாமகவுக்கு போய் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுருக்காங்களே, இவங்களை நினச்சா வெக்கப்படுறேன்ற. சரத்குமார் வேலை யாரு? சரத்குமார் வீட்டுக்கு போய் வழியா போயிட்டு இருக்கீங்களே, விஜயகாந்த் வீட்டுக்கு வழியா போயிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நீ ஒரு முதலமைச்சரா? நீ அவங்க கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா அம்மாவை யார்ட்ட தேடி போயிருக்காங்களா? வணக்கம் என்பிஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தம்பி. எல்லாருமே வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், பிரச்சாரங்களும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இன்னி வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்கிற விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கீங்க. அதான் என்ன ரீசன்? அதுதான் எங்களுடைய தலைமை வந்து மிக தெளிவான தலைமை, ரொம்ப சிந்திச்சு ஒரு சப்போர்ட். இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், அது கூட ரொம்ப சிந்திப்பாங்க. ஏன்னா திடுதப்புன்னு ஒன்று போய் இந்த பிள்ளை போகிறாங்க, ஒரு நான் அதிமுகவை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணுறேன், எந்த ஒரு அது எது நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய நிர்வாகிகள் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது பேசப்பட வேண்டும், அது மக்கள் நலனை சார்ந்திருக்க வேண்டும். அந்த அரசு வெற்றி பெற்று வந்தால் அது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதனால் இந்த ரெண்டு தரப்பு கூட்டணியும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிஜேபியை வந்து அறவே வந்து தமிழ்நாட்டுக்கு நுழையக்கூடாதுன்னு என்னுடைய இது. இப்போ என்னுடைய முழுக்க எல்லா பேட்டியிலும் நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன், பிஜேபி தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணி வரவே வராது. திமுக கூட்டணி எந்த அளவுக்கு வரும்ன்ற அதுவும் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை மென்ஷன் பண்ணித்தான் வர முடியும். ஸ்டாலின் அவர்களை பெருசாக பேசியில் ஓட்டு எவனும் போட மாட்டான். அது ஒன்று உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். அதனால் இதில் யாருக்கு ஆதரவு பண்ணுன்ற எங்கள் தலைமை யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு கட்சி ஆரம்பித்து அவ்வளோதான் 5 மாதம் ஆகுது நாங்கள், புரியுதுங்களா? இந்த எல்லா மாவட்டங்களையும் நிர்வாகிகள் போட்டாச்சு, எல்லா மாவட்டத்திலையும் அது சார்பு அணிகள் போட்டு நகர வாரியாக, ஒன்றிய வாரியாக, கிளைக்கழக வாரியாக எல்லா இதையும் போட்டாச்சு. இந்த டயத்தில் தொண்டர்கள் நிர்வாகிகள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு கட்சியில் ஆழ்ச்சித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு சுமையாக கொடுத்து செலவினத்தை கொடுக்கக்கூடாதுன்ற யோசனையில் இருக்காங்க. இல்லாட்டி நாங்களே வேட்பாளர் அறிவிச்சிருப்போம். அதனால் வாக்கை நம்ம வந்து ஆதரவு யாருக்கு கொடுக்கணும், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திவாகரனையா கூடிய விரைவில் அறிவிப்பார். அதே மாதிரி எங்களுடைய ஜெயானந்த் அவர்களும் அறிவிப்பாங்க. யோசிச்சுட்ருக்காங்க தமிழ்நாட்டுக்கு யார் தேவை, இந்தியாவுக்கு அடுத்த பிரதமர் யார் தேவைன்னு அவங்க சிந்திச்சிட்ருக்காங்க. அது கூடிய விரைவில் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வரும். எல்லா கட்சிகளும் அறிவிச்சிட்டாங்களே சார், எல்லா அமைப்புகள்லாம் கூட வந்து யாருக்கு ஆதரவு அப்படின்னு சார், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் பணத்துக்கு வேண்டி எதுவுமே பேசுவான். இந்த நேற்று கூட சரத்குமார் அதிமுக பக்கம் போகவே மாட்டேன், அம்மாவோட அதிமுக முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வீரவசனெலாம் பேசிகிட்டு இருந்தார். இந்த இப்போ ஓபிஎஸ் ஏதோ கொண்டு போய் வீட்டில் பெட்டி கொடுத்துட்டார் உள்ளருக்கு. ஏன்னா நடிகர்கள் தானே, கணவன் மனைவி மிகச்சிறந்த நடிகர் தானே, இது ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. டிடிவிக்கு ஆர்கே நகரில் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தயாராகி வந்தாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படி போய் அவங்க வீட்டில் ரைடு அடிச்சிடல. பணம் இல்லாமல் வெளியே ஏற மாட்டாங்க, அவங்களாம் பணம் கொடுத்தா தான், அவங்கள மீட்டர் சார்ஜ் போட்டு தான். ஏன்னா அவங்களோட தொழிலே வந்து பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறது தானே வேலை. அதுக்காக வேண்டி சரத்குமார் எம்ஜிஆர் மாதிரி ஆயிரமா, சரத்குமார் அம்மாவை மாதிரி அவங்க நடிக்கிறது, அவங்க இவங்களாம் சம்மந்தப்படுத்த முடியாது, புரியுதா? சரத்குமாரெல்லாம் மாவட்ட வாரி அவங்களுக்கு நிர்வாகி இருக்காங்களா, கிளை வாரி அவங்களுக்கு தொண்டர் இருக்காங்களா, இல்லை ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்களா?
அவர் ஒரு பாணியில் போகிறாரு, நான் அதிமுக சப்போர்ட் பண்ணேன் சப்போர்ட் பண்ணாப்புல எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா? அதெல்லாம் அந்த சாத்தியமே இல்லை. சரத்குமார் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, தீபா பேரவை கூட என்ன பண்ணிட்டாங்க, அதிமுகவுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் யாருக்குமே தெரிவிக்காம தனிப்பட்ட நிலைக்குமார் நாங்களும் ஒன்றும் கிடையாது, தீபாவும் நாங்களும் ஒன்றும் கிடையாது. தீபா என்பவர் இரவிலெல்லாம் இரவெல்லாம் முழித்துக்கிட்டு பகலில் தூங்குவாங்களாம், புரியுங்களா, நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிடுவாங்களாம், பகலில் தான் தூங்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க யாருக்கு ஆதரிச்சேன்னு அது பெரிய விஷயமே கிடையாது. அதிமுகவுக்கு ஆதரிக்கிறேன்னு அம்மாவுக்கு அசிங்கம் நான் நினைப்பேன். அதிமுகவுக்கு நான் ஆதரிக்கிறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்களே, அது அம்மாவுக்கே அசிங்கம், அம்மா ஒதுக்கி வச்ச ஒரு பெண் தான் தீபா என்பவர்கள். அம்மா எப்படி அவங்கள ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்கிறீங்க? அப்புறம் அப்போ தீபாவை எப்போ உங்களுக்கு தெரியும்? தீபாவை எப்போ தெரியும் உங்களுக்கு? அவனுடைய அண்ணன் மகள் அவங்க. எப்போ தெரிய வரும் மக்களுக்கு தீபா அண்ணன் மகன் என்பது எப்போ தெரிய வரும் உங்களுக்கு? அவங்க மருத்துவமனையில் இருக்கும் போதே அவங்க வந்து ஜெயலலிதா சந்திக்க வந்தாங்க, அப்போவே தன்னை வந்து சொன்னாங்க அவங்களுடைய அண்ணன் மகள். அப்போ தாங்க அப்போ தாங்க தெரியும், அம்மா இத்தனை முறையாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க, உலக நாடே பேசப்பட்டிருக்கு. திவாகரனை எப்போ தெரியும் திவா மக்களுக்கு? ஐயோ என்ன இப்படி பேசிட்டீங்க, எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை எம்ஜிஆர் இறந்த பிறகும் ஜானகேணி ஜெயணின்னு பிரிஞ்சு கிடந்த டயத்தில் இந்த அதிமுகவை கைப்பற்றியதும் அம்மாவை முதலமைச்சர் ஆக்கியதும் முழுக்க அவருடைய முயற்சி தான், தெரியுமா உங்களுக்கு? அதில் நடராஜன் வருகிறார், அதில் தியாகத்தலைவி சின்னம்மா வருகிறார், அதில் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர் இருக்கார். அன்னைக்கு அவங்கெல்லாம் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணாட்டி பெங்களூர் போகிறவங்க அம்மா, அவங்க பெங்களூர் எப்போ போகிறவங்க, எனக்கு இந்த அரசியல் வேண்டாம், இந்த கருணாநிதி என்ற நயவஞ்சகர் வாழ்கிற இடத்துல நான் வாழ முடியாது, என்னை கொன்றுவாங்க, நான் பெங்களூர் போகிறேன்னு தயாராகிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ சொல்கிறாங்களே மன்னார்குடி குடும்பம், அந்த மன்னார்குடி குடும்பம் தான் காப்பாற்றிருக்கு, புரியுதுங்களா? அதனால் என்ன சம்பந்தம் என்பதை தான் நான் விளக்குனேன். தீபாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தீபா வந்து அத்துமீறி ஒரு சம்மந்தமில்லாத ஒரு சமுதாயத்தில் போய் லவ் பண்ணதுனால சங்கடப்பட்டு என் வீட்டுக்கே வரக்கூடாது, உனக்கு என்ன தேவை வாங்கி என் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ஒதுக்கி வச்சாங்க, புரியுங்களா? இறந்த பிறகு யாராரோ வரலாம், அது வேறு கணக்கு, புரியுங்களா? அது தீபா பெரிய ஆள்லாம் கிடையாது, அதே மாதிரி சரத்குமார் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒருவேளை இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்கிறதுனால யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்களா? புறக்கணிக்கல, இன்னும் நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்கல, எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்களே, நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்களே? சொல்லுவோங்க, ஏன் என்ன டயம் இருக்கு, ஓட்டு போட நாளைக்கு ஓட்டு போட போகிறோம், என்ன டயம் இருக்கு? மக்களை போய் நீங்கள் சந்திக்கணும், மக்கள் வந்து நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்லாமல் திடீர்னு வந்து நான் சொல்லுவேன். எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ன அறிவிக்க போகிறான்னு காத்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மீடியாவில் உட்காந்து ஒரு அறிவிப்பு விட்டால் போதும், தீ போல யாரை சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணி வேலை பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நீங்கள்? அது எங்கள் தலைமை தான் முடிவு எடுக்கும், தலைமை என்ன முடிவு எடுக்குது. அந்த தலைமை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, அவங்களோட தொடர்பு தான் சார். என்ன தான் நாங்கள் நெருக்கமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கெஸ்ட் இருக்குல்ல, நாங்கள் உங்களுக்கு அதுதான் சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இந்த ஆளும் அடிமை அரசாங்கத்துக்கும் இந்த மதவாத சக்தி பிஜேபிக்கும் ஒரு காலத்தில் ஆதரிக்க மாட்டார்கள், அது எனக்கு தெரியும். அதுக்கு மேலே யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்ற அந்த விஷயம் எங்கள் தலைமை முடிவு எடுக்கும். அந்த தலைமை என்ன முடிவு எடுக்கும் ஆதரிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, திமுக எங்களுக்கு பரம்பரை எதிர்கட்சி சார். சார் இது மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல், திவாகரன் அணிக்கு எதிரி கட்சியா இல்ல அதிமுக சார்? நாங்க அதிமுக ஒரு பிரிவு தான், நாங்கள் அதிமுக பிரிவு தான் சார். தினகரன் ஒரு பிரிவு, நாங்கள் ஒரு பிரிவு, அதிமுக ஒரு பிரிவு. இந்த மூணு ஒன்று சேர்ந்தா இந்த தேர்தலே சந்திச்சு ஜெயிக்க முடியும். இந்த மூணு பிரிஞ்சு கிடக்கு, இவங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க? இதுல வேற ஜாதி கட்சி, ஒரு மதவாத கட்சி, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கானா இல்ல பிணமா வச்சிருக்காங்களா தெரியாது, பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வந்துடுவாங்க, மத்தியில் ஆட்சி தீர்மானிக்கப்பட்டுரும், மறுபடியும் மோடி அவர்கள் வந்துடுவாங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்களே. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், இவர்கள் மத்தியில் திமுக என்பது எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் எதிரி தான், புரிஞ்சுக்குங்க. மத்திய அரசு நிலைப்பாடு, மத்திய அரசு மாற்றம் வேணும், அதுக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்புகிறோம். தொண்டர்கள் எல்லாம் அவர் நல்ல முடிவு தான் எடுப்பார். ஒரு காலத்திலையும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. தொடர்ந்து தினகரன் அவருடைய அறிக்கையை விமர்சனம் பண்ணுறீங்க. ஆமாம், எல்லாமே வந்து மாநில நலனுக்காக தானே அவரோட அறிக்கையில் இருக்குது, என்ன தவறான அறிக்கையை நீங்கள் பார்த்துட்டீங்க அதில்? இல்லை மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அறிக்கை ஏதாவது இருக்குல்ல? தினகரன் ஒன்று தெரிஞ்சுக்கிறனும், தினகரன் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் 40 இடத்துல ஆள் நிப்பாட்டிட்டார், இடைத்தேர்தலுக்கு எம்எல்ஏவுக்கும் ஆள் நிப்பாட்டிட்டார் இருக்கட்டும். இது முக்கியமாக வந்து இது மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். நீங்கள் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்றது தினகரனுக்கு தெரியுமா? யாரை மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போகிறீங்க சொல்லுவாப்பா? நரேந்திர மோடி மட்டும் குறை சொன்னால் பத்தாது, அடுத்து யாருக்கு நீங்கள் உங்களுக்கு ராகுல விரும்புகிறீங்களா இல்லை மம்தா பானர்ஜி விரும்புகிறீங்களா? யார்தான் விரும்புகிறேன்? ஆணித்தரம் அடித்து சொல்லலையே, தினகரனே மோடிக்கு பயப்படுறேன்னு சொல்லுவேன் நான்.
தினகரனே மோடிக்கு பயந்து தான் தன்னுடைய வேட்பாளர் அந்த அந்த பிரதமர் வேட்பாளரை மனசில் வச்சுக்கிட்டு வெளி சொல்ல பயப்படுறாரு. அது மாதிரி எங்களோட தலைமை தைரியமான தலைமை, புரியுதுங்களா? அறிவிப்பை விடுவாங்க, ஆணித்தனமாக விடுவாங்க, அதுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம். நாங்கள் எலெக்ஷனில் போட்டியிடலை, புரியுங்களா? அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் நிர்வாகிகள்லாம் போட்டிடுவாங்க, புரியுதுங்களா? அதுக்கடுத்தவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போது அதில் நாங்கள் போட்டிடுவோம். இந்த ஆட்சி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச நிரந்தரமாக நிற்குமான்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருமே நாங்கள் கலை இறங்கிடுவோமே, கட்சி ஒன்றாயிருமே, நாங்கள் தானே அந்த அதிமுக நிரூபிக்க முடியும், வேற யாரும் நிரூபிக்க முடியாது. கடந்த முறை வந்து ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளரை யாரும் ஆதரிக்காம சுயேட்சையாக தான் நின்னாங்க, அதிமுக ரெட்டையில நின்று 40 39 எம்பிக்களை வந்து சம்பாதிச்சாங்க. சரி, இந்த முறையும் வந்து அப்படி ஒரு ஜெயலலிதா பாணியில் தினகரன் நிற்கிறாருன்னு ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது? ஜெயலலிதா பாணியில் தினகரன் நிற்கிறாருன்னா ஏன் சார்? ஜெயலலிதா நினைச்சிட்ருக்காரா அவர்? ஜெயலலிதா மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரா? இல்லை, அதிமுகவே வந்து எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாருமே எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அவருடைய கற்பனை. ஏன்னா ஆர்கே நகரில் ஒரு எம்எல்ஏ வெற்றி ஜெயித்து எடுக்கிறதுக்கு எங்களை போல தொண்டர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ துன்பப்பட்டான், எவ்வளோ வழக்குகளை சந்தித்தான். அதை ஜெயித்த உடனே அன்னைக்கே ஆகிட்டார் நான் ஜெயலலிதாவாக மாறிட்டார். அவர் ஜெயிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு, போய் பார்க்க முடியாது, யார் தொண்டர்கள் சந்திக்க முடியாது, யாரும் சந்திக்க முடியாது. அப்படி அவரே தன்னைத்தானே அவரை டைப் பண்ணிக்கிட்டாரு, அவராக ஒரு கனவு உலகில் போயிட்டுருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மூணு அணியாக பிரிஞ்சது தான் தவறு. இது பெரிய காரணம் என்ன? தினகரன் தான். தினகரன் ஒரு ஆள் சின்னமாக இந்த கட்சியை ஒப்படைக்காமல் போயிருந்தா எப்படி, புரியுதுங்களா? ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் நீடிக்கட்டும், கட்சி அம்மா பொதுச்செயலாளர் இருக்காரு, ஆறு அம்மா தேர்தலில் சின்னம்மா பொதுச்செயலாளர் இருக்காங்க, எங்கள் ஐயா திவாரனை கூப்பிட்டு இந்த கட்சி ஒப்படைச்சு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனையை வந்திருக்காது, புரியுங்களா? தினகரன் என்பது சுயநலவாதி என்று எல்லா மீடியாவிலும் சொல்லிட்டேன், பச்சை சுயநலவாதி. அடுத்து பாருங்கள், அவர் அப்படி எப்படியோ அவங்க மனைவியை கொண்டு வந்துட்டார் அரசியலுக்கு. தேனி தொகுதியில் கூட மனைவி தான் நிப்பாட்டுறோன்னு ஐடியா இருந்துச்சு அவருக்கு. யார் அனுராதா மேடம் தான் நிப்பாட்டுறது ஐடியா இருந்துச்சு. என்னவோ விமர்சனம் கூடிக்கிறவனு தங்கத்தமிழ்ச்சல் நிப்பாட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்து இப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரை வந்து தேனி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிற்க வச்சுருக்கிறாங்க. இது ஒரு விமர்சனமாக இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தங்கத்தமிழ் செல்வனுடைய தொகுதி வந்து என்னுடைய தொகுதி, ஆண்டிவட்டி தொகுதி. அவருடைய வலதுகரமாக பயணித்தவை நான், புரியுங்களா? தங்கத்தமிழ்ச்செல்வன் கூட அவரை மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த தொகுதியில். ஒரு முறை அம்மாவுக்காக வேண்டிய ரிசன் பண்ணியிருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை தினகரனால் தன் பதவி இழந்திருக்கிறார். ஒரே ஒரு முறை தான் 5 வருடம் அந்த மக்களுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார். ஆனால் மக்கள் அவரை என்ன நினச்சது தெரியுமா? அவரை அமைச்சராக பார்த்துருவோம், அமைச்சராக பார்த்துருவோம் தான் நல்லா ஆசைப்பட்டேன். ஏன்னா 3 முறை அதிக வாக்கு வாங்கி செய்கிறார். தேனி மாவட்டத்திலே வந்து அதிக வாக்கு அவருக்கு தான் விழுகும். அதே போல் இழந்த பதவியை மறுபடியும் வாங்கினவர் அம்மாக்கிட்ட. எப்படி தெரியுதா? மாவட்ட செயலாளர் என்பதை அதிமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போயிடுச்சுன்னு வச்சுங்க, போனதான் திரும்பி கிடைக்காது. மறுபடியும் அதே மாவட்ட செயலாளர் மறுபடியும் பரிந்துரைக்கப்படுகிறார்கள், புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேனு. அவரை ஏன் அவர் தொகுதியில் நிப்பாட்டாமல் அவர் தொகுதியில் இன்னொருத்தன் சம்மந்தமில்லாமல் ஜெயக்குமார் என்ற கட்சியிலே ஒரு புது மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும் அவசியம் இருக்கா? அதில் உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்ல வருவேன். ஏன் உள்நோக்கம் அப்படின்னா, அவர் நின்றா ஆண்டிவிட்டி தொகுதியில் நின்றா போதுங்க, தொகுதி வாரியாக சுத்தணும் கூட அவசியம் இல்லைங்க. ஓட்டு அவர் கட்டி வச்சிருக்கு, நல்லா ஓட்டை கட்டி வச்சுருக்காங்க அவருக்குன்னு ஓட்டை. அதனால் ஜெயிச்சு வந்துடுவார். ஜெயிச்சு வந்தாச்சுன்னா அவருக்கு நாங்கள் கனவு கண்டுற மாதிரி அவரை அமைச்சராக பார்க்கணும், அமைச்சர் ஆயிடுவாரோ, ஆட்சி கலையாதோ. இன்னும் அவர் உள்கூத்து வேலை பார்த்துருக்கார் தினகரன். இப்போ அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்ல, தினகரன் ஒரு முறை தோத்துருக்கிறார், தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு முறை தோத்துருக்கிறார். ஏன் ஒரு சின்ன பையன் கூட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மேன நிப்பாட்டி தோக்கடிக்கக்கூடிய ஒரு பிளான் தானே இது? சொல்ல அவருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது என்ன சார், அதிமுக ஓட்டு மூணாக பிரியுது சார். அதிமுக ஓட்டு ஒன்றா இருக்கிற போதே தோற்று போனவங்க தினகரன் தங்கத்தமிழ்ச்செல்வன், இப்போ மூணாக பிரிஞ்சிட்ருக்கு, எப்படி நடப்பீங்க? அதிமுக ஓட்டு மூணாக பிரிஞ்சதில்ல ஆதிக்கா, நாங்கள் ஒரு நாங்கள் எங்கள் கட்சி யாருக்கு ஓட்டு போட்டோம் அங்கே தான் போடுவோம் நாங்கள், அங்கேயெல்லாம் போய். நீங்கள் தொடர்ந்து அதிமுகன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய கட்சி சார்ந்தவர் தான் அங்கே நிற்கிறாரு, நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம்ல சார்? இது அணியாக பிரிஞ்சிட்டோம், நல்லா புரிஞ்சுங்க. மூணு அணியாக பிரிஞ்சாலும் நீங்கள் வந்து இன்றைக்கும் அதிமுக உறுப்பினர் தானே இருக்கீங்க, நீங்கள் அதிமுகன்னு தானே சொல்கிறீங்க உங்களை? எங்க அதிமுகவோட பிள்ளைகள் தான் நாங்கள். இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு தகுதி இல்லாத நபர்களோடு கட்சியும் சின்னத்தையும் அலுவலகத்தையும் ஒப்படைச்சு போயிட்டாங்க. அதை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் தனியாக தான் செயல்பட்டாங்க. ஏன்னா தொண்டர் கூட திமுகவுக்கு போயிடுவாங்க. அதனால் எங்களுடைய கட்சியோட பொதுச்செயலாளர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாம் நாங்கள் வழி நடந்துகிட்டு இருக்கோம், அது வேறு கணக்கு. ஆனால் இப்போ மூணாக தானே பிரிஞ்சிருக்கு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காரு, தங்கத்தமிச்ச அதான் அமமுக ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கு, நாங்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் ஒன்றா இருக்கிற போதே தீட்டி தனியாக தோக்கடிக்கப்பட்ட தொகுதி தானது. அதே மாதிரி தங்கத்தமிச்சரும் எம்பி சீட்டில் எம்பி எலெக்ஷனில் தோத்துடுறாரு, புரியுதுங்களா?
இப்போ இந்த மூடா பிரிஞ்ச பிறகு பாவம் ஈரோட்டுக்காரர் ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு பயமா இருக்கு சார். இதுதான் உண்மை. அதிமுகவும் அறிவிப்பாங்க புரியுதுங்களா? நாங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க முடியாது, அதிமுக ஒரு காலத்தை ஆதரிக்க முடியாது. அதனால் எங்கள் வாக்கு வங்கி பிரிஞ்சிருதா? அதிமுக ஒரு பக்கம் பிரிஞ்சிடுறாங்களா? தங்கத்தமிழ் செல்வன் என்னதான் ஓட்டு போட்டாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்ற போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. என்னென்னா அவரை நாங்கள் அந்த தொகுதியில் ஜெயிக்க வச்சு அமைச்சராக பார்த்து கனவு கண்டவங்க நாங்கள். அந்த ஏரியாவில் எங்கள் தங்கத்தமிழ் அமைச்சராக இருக்கணும், அது எந்த துறையாக இருந்தாலும் அமைச்சராக இருக்கணும்னு கனவு வந்தேன். அதுக்கு வாய்ப்பு தரல தினகரன், வாய்ப்பு தரல. இல்லை அவர் தெரியாமல் தான் தங்கத்தமிழ் செல்வனை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கேண்டிடேட் தெரியாமலாம் கிடையாது, திட்டமிட்டு தானே பாட்டுருக்க. தெரியாமல் எப்படி என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரீசன் அதுதாங்க. இந்த 18 தொகுதி இருக்குல்ல, தள்ளுபடியானது 18 தொகுதி தகுதி நீக்கம் பண்ணது. இந்த 18 தொகுதியில் அதில் மெயினான ஆள் ஆறுனா இந்த 18 எம்எல்ஏ மெயினான ஆள்னா தங்கத்தமிழ் செல்வன். தங்கத்தமிழ் செல்வன் ஜெயித்த பிறகும் அவர் நினச்சா அந்த 18 பேரும் கூப்பிட்டு எங்கேயும் போக முடியும். ஏன்னா அவர் சொல்ல கேட்கக்கூடிய ஆளுக்கு தான் போகிறாமே, புரியுங்களா? அவர் தான் அதில் மெயினான ஆள். வெற்றி வேலோ இல்லை பழனி எப்பனு பெரிய ஆள் கிடையாது. அதனால் ஒரு உள்பயம் விழுந்து போச்சு தினகரனுக்கு. அதனால தான் நீ எம்பியாக போ, அங்கே ஒருத்தனை போட்டு விட்ருவோம் ஆண்டிட்டு ஒரு சம்மந்தமில்லாத ஒரு நபரை கட்சிக்கு ஒரு புதிய நபரை போட்டிருக்காங்க. இல்லை ஒரு தைரியமாக வந்து நாடாளுமன்ற தேர்தல் 40 இடங்களில் வந்து தனிச்சு வந்து போட்டிடுறாங்கன்னா ஒரு சீமான் கூட தைரியமாக நல்ல விஷயம் தானே. இல்லை ஒரு நிமிஷம், சீமான் அப்போ தைரியமானால் இல்லையா? ஏங்க அவர் வட்டம் தைரியமாக தனியாக தாங்க நிற்கிறாரு, அவரை பற்றி பேச மாட்டேன்றீங்க. சீமான் கூட தைரியமாக 40 இடத்துல போட்டிருக்காரு, கமலாசு கூட 40 இடத்துல போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஏங்க இது நேற்று நேரம் அந்த பாமகவில் ஒரு பிள்ளை வெளியில் போச்சு, ராஜேஸ்வரி பிரியா அப்படின்னு, அவங்க கூட ரெண்டு பேர் நேற்று நேரம் கட்சி அமைச்சு ரெண்டு தொகுதியில் நிற்கிறாங்க சென்னையில். அது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த இடைவெளியில் உங்களுடைய எதிர்கட்சியான திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்திட்டாங்கன்ற இல்லை, நீங்கள் மறுபடியும் போய் ஒன்றா சேர்த்துல என்ன தப்பு இருக்கு? எங்கள் யார்கிட்ட ஒன்றா சேரணும்? நீங்கள் போய் மறுபடியும் அதிமுக எல்லாருமே ஒன்றா சேருங்க. ஏங்க தனியாக பிரிஞ்சிருக்கிறீங்க, எல்லாரும் சேர விட மாட்டேன்றா பிஜேபி. அவன் தான் மத்தியில் மோடி இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிச்சே தீர்வேன் அழிச்சே தீர்வேன் இங்கே தான் சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஒருவேளை அதுமாதிரி அதிமுக அழிச்சிட்டு அந்த அலுவலகத்தை கைப்பற்ற திட்டம் போட்டுருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் இருந்தால் மறுபடியும் அதிமுக அமமுக நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? புத்தி வந்து இவங்களுக்கு எப்போ புத்தி வரும்? கெட்ட பிறகு தான் புத்தி வரும், புரியுதுங்களா? இந்த தேர்தலில் மொத்தமாக 40-40 தோத்த பிறகும் அண்ணன் தம்பி ஒன்று சேருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒன்று சேரும்போது யார் தலைமையில் ஒன்று சேருவாங்கன்னா எங்களுடைய தியாச்சம்மல் திவாகரன் ஐயா தலைமையில் ஒன்று சேருவாங்க. அவருக்கு தான் அந்த ஒன்று சேர்க்குற தகுதியும் இருக்குது. தலைமை அந்த சின்னம்மா வர வரைக்கும், சின்னம்மா வெளியில் வர வரைக்கும் அவருடைய தலைமையில் தான் அந்த கட்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் டம்மி பீஸ் இருக்கவங்கெல்லாம் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த பவர் இருக்கிற வரைக்கும் இவங்க ஆடுவாங்க. பவர் போன பிறகு அவன் சம்பாதிச்ச சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குன்னு போய் தேட போயிடுவாங்க. கட்சி வழி நடத்துறதுக்கு டைமே இருக்காது. அது எப்படி வந்து திவாகரனுடைய தலைமை தான் எல்லாருமே ஏற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சியில் எவ்வளோ மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, மூத்த நபர்கள் இருக்காங்க கட்சியில். அப்படி இருக்கும்போது ஒருவேளை சசிகலா வெளியே வந்தாலும் அதிமுகவோடு நீங்கள் இணைந்தாலும் திவாகரன் தலைமை ஏற்பாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல? சின்னம்மா வெளியே வந்துட்டால் சின்னம்மாங்க தான் தலைமை. அவங்க வெளியே வர வரைக்கும் இதை ஒருநிலைக்கப்படுத்தணும் அப்படின்னா, கட்சியை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா ஐயா திவாரனாலே முடியும். ஏன்னா யார்கிட்ட அவர் கெட்டவர் வாங்க மாட்டார், பதவி ஆசை இல்லாத மனுஷன். அவர் நினச்சிருந்த என்றைக்கே ஜென்ரல் மினிஸ்டராக இருக்கலாம், என்றைக்கே துணை முதலமைச்சராக இருக்கலாம், இப்போ முதலமைச்சராக இருக்கிறாங்க. பதவி ஆசை வேணும்னா முதலமைச்சராக இருக்கலாம், அது எதுவுமே தேவையில்லைன்னு தான் இருக்காங்க. இப்போ எதுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க? தொண்டர்கள் திமுகவிட்ட போயிடக்கூடாது, தொண்டர்கள் வேறு கட்சிகளுக்கு எதுவும் போயிடக்கூடாது. அது அரவணைக்கு இருக்க வேண்டியது ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, சிறப்பாக கட்சி செயல்பட்டுருக்கு. தொண்டர் கூட எங்கிட்ட வந்துட்டுருக்காங்க. இந்த எலெக்ஷனில் எங்களுடைய கட்சி நல்ல நிலைப்பாடு எடுக்கும்னு நம்புகிறாங்க தொண்டர்லாம். நானும் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸ்டாலின் வந்து கடுமையான விமர்சனங்களை எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் வைத்திருக்கிறாரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதனுடைய மரணம் தொடர்பான விசாரணை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முழுமையான விசாரணை நடக்கும்,
இது நாங்கள் தோண்டி எடுப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவங்க இடத்த தான் தோண்டி எடுக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பொள்ளாச்சி விஷயத்தை தோண்டி எடுங்கனானு வேறு எதுக்கு போயிட்டார் அவர். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்ல வரேன், பொள்ளாச்சியில் மிகப்பெரிய விஷயம் படுத்து கிடக்கு, அதில் நீங்களும் டச் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. வழக்கு உங்கள் தரப்புலேயும் வந்திருக்கு ஒரு ஆளுக்கு. அதை தோண்டி எடுத்தால் ஏகப்பட்ட பிணங்கள் தோண்டி எடுக்கலாம். பாவம் அம்மா வந்த மருத்துவமனையில் உலக மருத்துவரே, வெளிநாட்டிலிருந்து மருத்துவர் வந்திருந்தாங்க, டெல்லியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவர் வந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனேன் அம்மாவுடைய நிலைமையை. அதில் மருமருக்கு அரசியல் பண்ண வேண்டாம். முதல்ல பொள்ளாச்சி விஷயத்தில் இந்த அதிமுகவும் திமுகவும் அதில் சம்மந்தப்பட்டு அதை தோண்டி எடுக்கணும்னு சொல்ல வர, எத்தனை இளம்பெண்களுடைய பிணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் ஆதாரம் இல்லாத ஆதாரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்குது. கேஸே போட்டிருக்காங்க சார், மக்களுக்காக குரல் கொடுத்தால் வழக்கு, அதான் பரிசு. இந்த அரசு எந்த ஆதாரமும் இல்லையே நீங்கள் சொல்கிறதுக்கு. ஆதாரம் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. ஆதாரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாலு பேர்த்த. இப்போ நாலு பேர் அரெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் மீது குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அவருடைய பிள்ளைங்க மீது குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, இது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் தானே இருக்குது. நீங்கள் எப்படி ஆதாரம் பண்ணாதான் ஆதாரம் தான் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சாதாரணப்பட்ட நபர் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், இப்போ நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது துப்பாக்கி எடுத்து என்னை சுட வந்தார், நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். உங்களை விசாரிச்சுட்டு உண்மையாக போய்யான்னு பார்த்துட்டு தான் வேறு நடவடிக்கை எடுப்பாங்க. விசாரிக்காமல் அவங்கள தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னா அப்போ ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று பொறுப்புள்ளவனுக்கு ஒன்றா? அதுதான் கேள்வி. பொதுமக்கள் போகிறான்னு சொல்கிறேன், உன்னை உள்ள அரெஸ்டாக இருக்கா அக்யூஸ்டுன்னு சொல்கிறேன் அவங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. இல்லை இதை திமுக தலைவர் கூட வலியுறுத்துறாரு, யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படணும், விசாரிக்கணும்னு தான் விசாரிக்கத்தான் சொல்கிறோம். அவங்க பண்ணியிருப்பாங்க வச்சிருப்பாங்கலாம் சொல்ல, விசாரித்தா ஏகப்பட்ட விஷயங்கள் வரும்னு சொல்கிறோம். இப்போ முதலமைச்சர் வந்து மாம்பழ சின்னத்திற்கு வந்து ஓட்டு கேட்டுருக்காரு, ரொம்ப கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியில் மாம்பழ சின்னத்துக்கு போயிட்டு அன்புமணி அவர்களுக்கு வாக்கு சேர்த்துட்ருக்காரு, இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெக்கப்படுறேன், அச்சப்படுறேன். ஏன்னா அதிமுக கரைவேட்டி கட்டி அம்மாவின் வழி நடக்கிறோம்னு சொல்லிட்டு பாமகவுக்கு போய் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுருக்காங்களே, இவங்களை நினச்சா வெக்கப்படுறேன்ற. அம்மாவின் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கிறது, அது அம்மாவுக்கு பண்ணுற முதல் துரோகம். அவங்க யார் துரோகம் பண்றாங்க, நீங்க பண்றீங்களா இல்ல அதிமுக பண்றாங்களா? அதிமுக உடைய எடப்பாடி பண்றாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் தாங்க அம்மாவுக்கு பண்ற துரோகம். இல்ல சார், இப்ப தினகரன் நீங்க ஒரு தனியா நீயா இருக்கீங்க, திவாகரன் தனியா நீயா இருந்து நீங்க தானே அவங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்டு இருக்கீங்க. அதிமுக நிர்வகிக்கிறாரு, நிர்வாகம் யார் பண்றாங்க? நீங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் வந்து நிர்வாகம் பண்றாங்க. இவங்க அம்மாவுக்கு நல்லது செய்யணும்னா அம்மா வந்து 40-40 எடுக்கணும், தினகரனை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம், திவாகரன் ஐயாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும், பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. நடத்தி நீ முதலமைச்சராக இருந்துப்போ, நீ துணை முதலமைச்சராக இருந்துட்டு போ, கட்சி எல்லாம் சேர்ந்து நிர்வகிச்சு ஒட்டு மொத்தமா நின்று வேலையை பார்த்து செய்ய. அவங்ககிட்ட பேசுறதுனால என்ன எடுப்பது? யார்கிட்ட பேசணும்? நீங்க போய் பேசுங்க அதிமுக. நாங்க தான் போய் பேசணும் அவங்ககிட்ட, அவங்க வந்து பேச மாட்டாங்க. இப்ப போய் சரத்குமார் யாரு, சரத்குமார் வீட்டுக்கு போய் வழியா போயிட்டு இருக்கீங்களே, விஜயகாந்த் வீட்டுக்கு வழியா போயிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நீ ஒரு முதலமைச்சரா, நீ அவங்க கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா அம்மாவை யார்ட்ட தேடி போயிருக்காங்களா? யாராவது தேடி போயிருக்காங்களா? அம்மாவை நாடிதான் வரணும். நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்தில் இருக்கவங்க கட்சி அலுவலகத்துக்கு யாரும் தேடி வர்றாங்க, நீங்கள் தேடி ஏன் போகிறீங்க? தொண்டர் பூரா அச்சப்படுறாயா? உங்களோட நிலைப்பாடை பார்த்து தொண்டர் பூரா அச்சப்பட்டுட்டு இருக்கான்றேன். ஏன்னா அதிமுக இந்த நிலைமைக்கு ஆகி போச்சு அப்படின்னு சரத்குமாரை போய் கெஞ்சணும்னு அவசியம் இருக்காங்க. சரத்குமார்ன்ற ஒரு கட்சியை ஒரு சீட்டு நெட்டலட்சினா ஜெயிக்க வச்சு ஒரு அடையாளப்படுத்தி விட்டது அம்மா. அம்மாவுக்கு விரோதமாக வேலை பார்த்தாரு, பக்கத்தில் வராதன்னு பற்றி விட்டுருச்சு. அதே மாதிரி விஜயகாந்த்க்கு அடையாளம் கொடுத்தது அம்மா தான், பாமகவுக்கு அடையாளம் கொடுத்த அம்மா தான். இவங்கெல்லாம் துரோகி கூட்டங்கள், அதிமுக விரோதி கூட்டங்கள். இந்த விரோதி கூட்டங்கள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கும், தமிழ் இனத்தை அழிக்க நினைக்கும் இந்த பிஜேபியுடைய கூட்டணி சேர்த்து நீங்களாம் 40 இடத்துல ஜெயிக்க போகிறீங்க, டெப்பாஸ் கூட வாங்க மாட்டீங்க.